Hey guys, welcome back to our guy. Now we're Javi finishing Minecraft la Pocket Edition Part 6 game. Guys, I wish you a happy new year. That's why I'm a costume. I'm going to wear a dress. I'm going to wear a cutie. If you have a costume, please tell us in the comment box. If you like our video, please like and subscribe. If you have any motivation, please tell us what we're going to do. We're going to cut a secret basement. அது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போது வீடியோல நிறைய ட்விஸ்ட் இருக்கும் பயங்கரமா வீடியோ ஃபுல்லா பாருங்க அது மட்டும் இல்லாம நான் கட்டற அந்த ஒரு சீக்ரெட் பேஸ்மென்ட் பாத்தீங்கன்னா வந்து ரொம்பவும் அழகா இருக்கும் அது வந்து நான் இப்பதான் கட்ட ஆரம்பிச்சிருக்கேன் அது வந்து நீ வீடியோ வந்து ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா போன வீடியோல பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து எங்க போயிருப்போம் கேவுக்கு போயிருப்போம் நம்ம கேவுக்கு போயிட்டு நிறைய டைமண்ட்ஸ்லாம் எடுத்து வந்திருப்போம் நிறைய டைமண்ட்ஸ் மட்டும் எடுக்கிறது மட்டும் இல்லாம 49 டைமண்ட்ஸ் 39 டைமண்ட்ஸ் சொல்லிட்டு சில பேருக்கு டவுட் இருந்துச்சு நான் மொத்தமா எவ்வளவு டைமண்ட் எடுத்தனா நீ நம்பவே மாட்டீங்க கிட்டத்தட்ட வந்து 64 டைமண்ட்ஸுக்கு 54 டைமண்ட்ஸ் தான் எடுத்தேன் என்னோட சீடு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் மறக்காம எல்லாருமே செக் பண்ணி பார்த்து நீங்க வந்து யூஸ் பண்ணி பாருங்க சீடு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலுக்கு பயங்கரமான சப்போர்ட் கொடுக்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அது மட்டும் இல்லாம நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம கூட பிளே பண்ண ஆசைப்படுறீங்க கண்டிப்பா வந்து நம்ம கூட பிளே பண்ணலாம் நம்ம வந்து ஒரு லைவ் வந்து கண்டக்ட் பண்ண ஒரு ஐடியா இருக்கு மைன்கிராஃப்ட் லைவ் வந்து கண்டிப்பா ஒரு சர்வர் மாதிரி இல்லாம ஒரு வந்து ஜாலியா ஒரு ஃபன்னா ஒரு கேம் பிளே இருக்கும் மறக்காம நம்ம டிஸ்கர்ல வந்து ஜாயின் பண்ணீங்க டிஸ்கர்ல ஜாயின் பண்ணிட்டு நம்மளோட லைவ் ஈவென்ட்டை எப்போ வைக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லுங்க ஃபர்ஸ்ட் நம்ம ரிப்பேர் பண்ணிடலாம் பவ் அண்டு பிகாக்ஸ் இருக்கான்ட்ட ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ ஹெல்த்ல இருக்கு கிட்டத்தட்ட செத்துரும் உலகம் அந்த அளவுக்கு ஓகே வைடா தம்பி ஓகே வச்சுட்டியா அது அடுப்புடா தம்பி ஓகே அது இல்ல இது ரிப்பேர் பண்றோம் தம்பி ரிப்பேர் பண்றோம் தம்பி லோ வை அப்ப ஹைய வை ரிப்பேர் பண்ணியாச்சு தம்பி இதை வை ரிப்பேர் பண்ணியாச்சு தம்பி அப்படியே வா தம்பி அப்படியே எடுத்து உள்ள வச்சிருவோம் பேக்ல வச்சிருவோம் ஏன்னா வந்து திருட்டு பசங்க ரொம்ப அதிக பேர் இருக்கணும் அதனால நைட் ஆயிட்டு போடுங்க நம்ம அப்படியே தூங்க போறோம் ஓகே தூங்கலாம் பெட் இருக்கா ஓகே தூங்குடா தம்பி ஓகே தூங்கி எந்தாச்சு அப்படியே கிளம்பிட்டு ஒர்க் ஆரம்பிக்கணும்னா இன்னைக்கு வந்து ஒர்க் வந்து சிறப்பாக அமைய நினைக்கிறேன் நம்ம பூஜையெல்லாம் போட்டாச்சுன்னு காலையிலே வந்து பூஜையை போட்டு அப்படியே வந்து ஆரம்பிச்சா போக வேண்டியதான் கிட்ட எங்கேயா இருக்கு இங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு பேர் இடம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அப்படியே கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் இந்த இடத்துல அவ்வளோ டர்ட் இருந்துச்சு அவர் பாத்தீங்கன்னா வந்து ஏகச்சக்கமான வந்து கிராஸ் இருந்துச்சு அதெல்லாம் அப்படியே வெட்டி தள்ளிட்டாங்க எல்லாத்தையுமே அப்படியே நம்ம வந்து இடத்துக்கு போயிடலாம் இடத்துக்கு போயிட்டு பாத்தீங்கன்னா வந்து இங்க எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு நம்ம வந்து பொருள் தேவை என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து ஸ்டிக்கி பிஸ்டனுக்கு அப்புறம் ரெட் ஸ்டோனுக்கு ரெட் ஸ்டோன் ரிப்பீட்டர் இருக்கு அது மட்டும் இல்லாம ரெட் ஸ்டோன் டார்ச் இருக்கு டார்ச் தேவைப்படாது மோஸ்ட்லி அதை நான் சும்மா வச்சிருக்கேன் அது வேற ஒரு காரணத்துக்காக நம்ம இங்க தோண்ட ஆரம்பிச்சலாம் தயவு செஞ்சு யாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஏன்னா வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ரொம்ப ரொம்ப சீக்ரெட் பேஸ் வந்து யூஸ் பண்ற ஆசைப்படுறவன் கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணி பாருங்க இது வந்து நான் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் ஒய் 64லேருந்து ஒய் 63 வந்து நான் உடைச்சிருப்பேன் பட் வந்து ஒய் 62 வரைக்கும் இல்லை 61 வரைக்கும் நீங்கள் வந்து உடைச்சிக்கிங்க அப்போதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நான் இப்போ வந்து பிஸ்டன் வைக்க போகிறேன் பிஸ்டன் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவும் மேலே இருக்க மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு அது பார்க்கறதுக்கு மட்டும்தான் மேலே இருக்க மாதிரி இருக்கும் பட் ஹைடிங் பண்ணால் வந்து நீங்கள் 62 61 கிட்ட போயிடுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹைட் ஆன மாதிரி தெரியும் இது கொஞ்சம் நான் மாற்றிடுவேன் இதுக்கப்புறம் போக போக பட் நான் வந்து லேட்டாக தான் மாற்றுவேன் நான் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக நான் பண்ணுறதை கரெக்டாக வாட்ச் பண்ணால் போதும் நீங்கள் வந்து வேறு ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக புரிய ஆரம்பிக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் கோபுல் ஸ்டோனாக அதை நான் வைக்கிறேன் பட் நான் வந்து இப்போ தான் கோபுல் ஸ்டோன் வைக்கிறேன் அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா வந்து நான் மாற்றிடுவேன் வேறு அப்புறம் பூக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அப்புறம் ஒரு பெரிய மரம் சுற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து செம்ம ஜாலியாக ஃபன்னாக ப்ளே பண்ணுவாங்க ஏன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஹைடிங் சீக்ரெட்டாக சீக்ரெட் பேஸ் மாதிரி உள்ள இடத்த வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து விரும்புவாங்க ஏன்னா வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் அது ஏன்னா வந்து மோஸ்ட்லி நம்ம ஜாலியாக ஒரு மறைஞ்சிருந்து ஸ்கெல்டன் அடிக்கட்டும் அப்புறம் வந்து ஜோம்பிலாம் போட்டு புழக்கட்டும் அதில் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் இங்கே பாருங்கள் நான் போட்டு கொத்தி விட்டுட்டுருக்கேன் எல்லாத்தையும் போட்டு என்ன பிரச்சனை தெரியல போட்டு கொத்தி விட்டுட்டுங்க மறுபடியும் வந்து நம்மளோட பிஸ்டனை வச்சு சரி பண்ணிட்டு இருக்கேன் என்ன மாதிரி தான் நீங்க வந்து பண்ணணும் அவசியம் கிடையாது நீங்க வந்து என்னோட பெட்டராகவே பண்ணுவீங்க என்கிட்ட ஏன்னா வந்து ரொம்ப கம்மியான ஸ்டாக் தான் இப்போ என்கிட்ட இருந்துச்சு அதனால தான் வந்து நான் ரொம்ப கம்மியாக பண்ணிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் சின்ன பேஸாக தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் கீழே வேண்டாம் அண்டர் கவுண்ட் வந்து எவ்வளோ பெருசு வேண்டாம் வச்சுக்கலாம் அது உங்களோட ஐடியாவை பொறுத்து அமையும் என்னோட ஐடியா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குட்டி தான் நான்லாம் உங்களை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சின்ன பையன் தான் அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து கரெக்டாக வந்து இந்த இடத்துல
ஆஃபீஸில் வந்து ஒரு இது வைக்க போகிறேன், ரெட் ஸ்டோன் ரீப்பர்னு சொல்லிட்டு இருக்கல அது வைக்க போகிறேன். வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப கரெக்டாக வந்துடும். அது கண்டிப்பாக உங்கள் பார்க்குற எல்லாருக்கும் கண்டிப்பாக இதை பிடிக்கும். நீங்கள் வந்து ஒரு வாட்டி பார்த்தா உங்களுக்கு மைண்டில் செட் ஆகிடும். இன்னும் வந்து ஒரு ஒரு வாட்டி தான் பார்த்தேன் ஒரு வீடியோ, பார்த்ததுக்கப்புறம் எனக்கு கரெக்டாக செட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோவே பார்க்குற அதுக்கப்புறம் வந்து நானே வந்து கரெக்டாக நானே மெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதில் ஒரு சட்ட சிக்கல் இருக்குது, அது வேறு ஒன்றும் கிடையாது. ஒய்யை பார்த்தீங்கன்னா வந்து 63 நான் வந்து 62 61 60 அந்த ரேஞ்சில் நான் வைக்கணும். பட் நான் வந்து 63 வச்சுட்டேன். அது மட்டும்தான் ஒரு சட்ட சிக்கல், வேற ஒன்றுமே கிடையாது. பாக்கி எல்லாமே ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கனெக்ஷன் மட்டும் கொடுத்தா போதும். நம்மளோட ரெட் ஸ்டோனுக்குல அதை மட்டும் அப்படியே கனெக்ஷன் கொடுத்துருனா இது ஒர்க் ஆரம்பிச்சிடும். அப்புறம் முக்கியமாக வந்து கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன நல்லா இருக்கும் பாருங்க. இதை வந்து பார்க்கறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதெல்லாம் வந்து இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் ஒரு வாட்டி கஷ்டமாக இருந்துச்சு, ஒரே ஒரு வாட்டி. அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணி அப்போ ஒர்க் ஆகிட்டு அப்படியோ. அந்த வீடியோ தான் நீங்க பாக்குற இந்த வீடியோ, வேற எந்த வீடியோமே இல்லை. இது வந்து நான் ஒரே வாட்டி தான் ட்ரை பண்ண ஒர்க் ஆகிட்டு அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ண எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. பட் ஒரே ஒரு வாட்டி யாராவது ஒரு ஆள் ட்ரை பண்ணிட்டு ப்ரோ எனக்கு ஒர்க் ஆகுது ப்ரோன்னு சொல்லிட்டு மறக்காம நம்மளோட கமெண்ட்ல மட்டும் சொல்லுங்க. அது போதும் எனக்கு எனக்கு பெரிய ஒரு கிடைச்ச ஒரு எப்படி சொல்றது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமா நினைச்சுப்பேன். ஏன்னா நம்ம வீடியோ பார்த்து ஒருத்தவங்க வந்து செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அதுதான் அர்த்தம் கிடையாது. இந்த இடத்துல வந்து என்ன வைக்கணும், இந்த இடத்துல வந்து ஒரு கீ வைக்கணும்னு நினைக்கிறேன். கீ மீன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லிவர் வைக்கலாம், நம்ம மைண்ட் கிராஃப்டாக லிவர் சொல்லுவோமா, லிவர் வந்து லிவர் வைக்கணும். அதுக்கு தான் அந்த கேப் வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்கேன், அது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து பிஸ்டனுக்கு வந்து கனெக்ஷன் கொடுக்கணும், அப்போ தான் வந்து ஒர்க் ஆகும். ஓகே இங்கேயும் ஃபுல்லாக கொடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து டைரெக்டாக வந்து ஸ்ட்ரைட்டாக இழுத்துட்டு போகணுங்க. ஸ்ட்ரைட்டாக இழுத்துட்டு போய் ஒரு ரைட்டு கொடுத்தோம்னு வச்சிக்கலாம், கரெக்டாக வந்துடும். உள்ளேருந்து லிவரை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்கோம். ஆனால் பட் வெளிலேருந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம கனெக்ஷன் ஒன்று கொடுக்கல, அதுதான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ கீழே 62Y 62 பிளாக்கை மட்டும் உடச்சிக்கங்க. உடச்சிட்டு இப்போ வந்து கீழே உள்ள கனெக்ஷனை மட்டும் கொடுத்துட்டுனா நம்ம கரெக்டாக வந்துடும். ஏன்னா வந்து அது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வரணுங்க. அப்போ தான் வந்து ரொம்ப எப்படின்னா வந்து நம்ம மேலேருந்து லிவர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நான் Y 62 61 கிட்டே நான் போனேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதை விட பர்ஃபெக்டாக நான் சொல்லியிருப்பேன். பட் வந்து அந்த நேரத்தில் நான் யோசிக்கவே இல்லை. வீடியோ பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் யோசித்தேன். அதனால தான் சரி ரைட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் பண்ணும்போது மட்டுமே Y 62 61 தயவு செஞ்சு பண்ணுங்கள். ஓகே இந்த இடத்துல நம்ம வந்து எடுத்தாச்சு, ரெட் ஸ்டோன் பதிலாக வந்து வேறு எதுவும் வச்சுருக்கோம். ஏன்னா இது நீங்கள் கரெக்டாக மஸ்ட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க கைஸ். ஓகேங்களா? ஓகே இங்கே வந்து அவ்வளோதாங்க. இப்போ வந்து என்ன பண்ணால் இந்த இடத்துல லிவரை மட்டும் கொடுத்துட்டோம்னா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். பட் வந்து என்னன்னா வந்து இருட்டாயிட்டு 6 மணிக்கு மேலே நான் எந்த வேலையுமே பண்ண மாட்டேன். இப்போ வேற பொழுது வேற ஃபுல்லாக சாய போகுது. அச்சோ அங்கே பார்த்தீங்கன்னா என்னோட ரெட் ஸ்டோனை விட்டுட்டு போயிட்டேன். அப்பாடி எடுத்தாச்சு. 60 கோடி கொடுத்தா கூட நான் வந்து வேலை பார்க்க மாட்டேங்க. ஒரா தம்பி வீட்டுக்குள்ளே ஓட்டேன், உள்ளே ஓடி போய் படுத்துலாம் கட்டலில் படுத்து ஐயோ கதை சாத்திட்டேன். போடா தம்பி கட்டல் தூரமாக இருக்குது, தூங்கடா தம்பி, தூங்கிட்டேன் ஒரு வழியாக தூங்கிட்டு காலைல போயிட்டு போவோம் அந்த இடத்துக்கு. ஓகே நம்ம வந்தாச்சு அந்த இடத்துக்கு. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து ஆப்ரேஷன் பண்ணணும். இது ஆப்ரேஷன் பண்ணுறேன் வந்து நீங்கள் நினைக்காம டாக்டர் ஆப்ரேஷன் கிடையாது, இது வந்து ஆப்ரேட்டர். ஓகேங்களா? அந்த ஆப்ரேட்டர் தான் பண்ண போகிறோம் நம்ம இப்போ எடுத்தோன்னே. இங்கே பார்த்தீங்கன்னா இது நான் கரெக்டாக வச்சுருக்கேன்னா தெரில, பட் வந்து கோளாராக வச்சுருக்கேன். இதை சரி பண்ணுவோம். நம்ம அயன் பிகாக்ஸ் எடுத்து அப்படியே உடச்சி விட்டு அப்படியே இந்த பக்கம் இதையும் உடச்சி விட்டுன்னு வச்சிக்கலாம், கரெக்டாக இருக்கும். ஓகே இதையும் நம்ம வந்து அப்படியே என்ன அது தம்பி கொஞ்சம் கோளார் ஆகிட்டாம்பளுக்கு, அதான் கன்ஃபியூஷனில் தலைகால் தெரியாமல் ஆடிக்கிட்டு இருக்காப்புல. ஓகே நம்ம இங்கே வந்து கனெக்ஷனை கரெக்டாக கொடுத்துடலாம். ஓகே கொடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன் தெரிஞ்ச வரைக்கும். ஓகே இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து நம்ம வந்து ஒரு இதை ஃபிட் பண்ணுங்க. அதை ஃபிட் பண்ணுறேன்னு வச்சிங்கன்னா நம்ம இந்த ஆப்ரேஷன் வந்து சரி இந்த ஆப்ரேட்டர் வந்து சரியாக ஒர்க் ஆச்சுன்னு வச்சிங்கன்னா நம்மளோட ஆப்ரேஷன் வெற்றிகரமாக வெற்றி அடைந்து விட்டது அப்படின்னு நம்ம மகிழ்ச்சியாக சொல்லிக்கலாம் ஒரு வாட்டி. ஓகே என்ன இங்கே ஒன்று வச்சுருக்கோம் எடுத்தாச்சு நம்ம. இந்த இடத்துல தான் என்னோடய ஃபால்ட்டே நான் கண்டுபிடிச்சேன். எப்படி கிட்டே டர்ட்டி பிளாக்கை நான் மேலே வைக்கும் போது என்னோடய லிவர் வந்து மேலே போயிருக்கும். அப்போ வந்து ஒர்க் ஆச்சு, சூப்பராக ஒர்க் ஆச்சு அந்த கதவு. பட் என்னென்னா வந்து ஹைட் பண்ண முடியல, என்னால் வந்து அதை வந்து மறைச்சி வைக்க முடியல. என்னால் லிவரை மறைச்சி வச்சா தான் வந்து 4 பேருக்கு தெரியாது, அப்போ தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கும். அதனால ஒரு ஐடியா தோணுச்சுங்க. அப்புறம் எப்படியோ அடித்து பிடிச்சின்னு சொல்லிட்டு எப்படியோ வந்து அங்கே அங்கே மாற்றி அப்புறம் வந்து லிவரை வந்து கீழே வச்சு அப்படியே வந்து வச்சுட்டேன்.
அதுக்கப்புறம் வந்து மரம் செடி கொடிலாம் வளர்த்தனா அதுக்கப்புறம் ஓரளவுக்கு வந்து நமக்கு கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுதுங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எல்லாமே முடிச்சாச்சு, கிட்டத்தட்ட வந்து எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் கிரவுண்ட் மட்டும் செட் பண்ணால் போதும், அது ரூம் மட்டும். எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு சுத்தமாக ஐடியாவே இல்லை. அது வந்து நான் ஃபார்மிங் பண்ணுறதா, இல்லாட்டி ரூமாக யூஸ் பண்ணுறதா, இல்லாட்டி நான் என்ன கேவ் இல்லை கேவ் மாதிரி யூஸ் பண்ணி அங்கே ஏதாவது பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் வந்து நம்ம வந்து மைனிங் பண்ணுவோம், மைனிங் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். என்கிட்ட வந்து ஒரு 2 அயன் பிக்ஸ் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டோன் பிக்ஸ் மட்டும் தான் என்கிட்ட இருக்குது. நான் ரொம்ப பெரிய ரூம்லாம் பண்ண மாட்டேன், நான் ரொம்ப ரொம்ப பெரிய ரூம்லாம் பண்ண மாட்டேன், ரொம்பவும் குட்டியாகவும் பண்ண மாட்டேன். ஒரு மீடியமாக ரூம் பண்ண போகிறேன், நான் மீடியமாக பண்ணி என்னோட பிக்ஸ் வந்து எவ்வளோ தாங்குதோ நான் அவ்வளோதான் வந்து நான் மைன் பண்ண போகிறேன். மைன் பண்ணிட்டு அப்படியே விட்டுருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து எந்த ஒரு பிக்ஸ்லாம் பண்ணவே மாட்டேன். நான் வந்து அண்டர் கிரவுண்டில் என்ன பண்ண பண்ணிட்டேன்னா வந்து நான் ஒரு பெரிய பேஸ்மெண்ட் வச்சு அது வந்து நான் ஃபார்மிங் தான் யூஸ் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்குது இப்போதைக்கு. அது ஃபார்மிங் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் பேஸ்மெண்ட்ல யாருமே வந்து ஃபார்மிங் பண்ணியிருப்பானா எனக்கு தெரியல. பட் நான் இப்போ தான் புதுசாக பண்ண போகிறேன். இந்த பார்ட்டில் நான் வந்து காட்டவே மாட்டேன் நான் ஃபார்மிங் பண்ணுறதை, நான் அடுத்த பார்ட்டில் தான் நான் ஃபார்மிங் பண்ணுறதை நான் காட்ட போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரூம் மட்டும் தான் ஃபிட் பண்ண போகிறேன் மக்களே, ஏன்னா வந்து அதுதான் கைஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் மைனிங் பண்ணிட்டேன் ஓரளவுக்கு வந்து, இப்போ வந்து ரொம்ப நேரம் மைனிங் பண்ணிட்டு இருக்க உங்களே தெரியும் பார்த்தாலே. ஏ ஃபீனிக்ஸ் என்னடா பண்ணுற வீட்டில் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க, எனக்கு புரியுது. சுவிட்சே போடுறா, சுவிட்சே போடுறா தம்பி, தம்பி சுவிட்சே போடுறா தம்பி. ஓகே, சுவிட்சியை போட்டு நம்ம கதவுலாம் ஃபிட் பண்ணி கீழே மைனிங் பண்ணி வச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தம்பி மறுபடியும் சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டியா? ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர இருட்டாக இருக்குது, செம்ம இருட்டுங்க. இந்த இருட்டில் கண்ணே தெரியல எனக்கு, அந்த அளவுக்கு இருட்டாக இருக்குது. இப்போ வந்து என்ன இருக்குது, லைட்டு வைக்கணும். ஓ லிவர் வச்சுட்டேன் அந்த இடத்துல, லிவர் வச்சு தெரியாமல் டார்ச் வையா வை தம்பி. ஓகே தம்பி வச்சாச்சு, சூப்பர். வேற மாதிரி இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நான் வந்து மைண்ட் பண்ணியிருப்பேன், ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருப்பேன். மேலே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மண் இருக்குது, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்து கல் வைக்கணுங்க, ஸ்டோன் வைக்கணும். இங்கே பாதி இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மண்ணாக தான் இருக்குது, மண் தாங்க ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு இந்த இடத்துல. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய அயன் பிக்காக்ஸ் வந்து நான் ஃபுல்லாக உடஞ்சிச்சு. இப்போ வந்து என்கிட்ட ஸ்டோன் மட்டும் தான் இருக்குது, ஸ்டோன் பிக்காக்ஸ் வச்சு தான் நான் வந்து ஃபுல்லாக மைண்ட் பண்ணோம். எக்ஸ்ட்ரா ஒன்று வந்து அயன் பிக்காக்ஸ் இருக்குது, அதையும் நான் மைண்ட் பண்ணிடுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய லேபிஸ்லாம் கிடைக்குது, நிறைய லேபிஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கோல்லாம் இருக்குங்க, எக்கச்சக்கமான கோல் இருக்குது. எனக்கு கோலே ஃபுல் ஆகிட்டு, 64 ஃபுல் ஆகிட்டு என்கிட்ட கோல். அதெல்லாம் தூக்கி நான் பாக்ஸில் வச்சுட்டு வந்துட்டேன் வெளில பாக்ஸில், ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து நிறைய மைண்ட் பண்ணால் அந்த இடத்துல நிறைய கிடைக்குதுங்க. இங்கே கூட மைண்ட் பண்ணால் கிடைக்குமா அப்படின்னு எனக்கு தெரில, பட் இங்கே கிடைக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏன்னா வந்து ஒரு என்ன ஃபர்னஸ் கேட்டு, இவனா இவன் இவனை போட்டு பிறந்தலாமே, இப்போ பிறந்தா கூட வச்சு கிடைக்கும் நம்மள்ட்ட. ஓகே எங்கடா ஆளக்கணும், அடப்பா எஸ்கேப் ஆகிட்டேன், அடப்பா ஜஸ்ட் மிஸ்டில் எஸ்கேப் ஆகிட்டான். இல்லாட்டி இவனை பிறந்து இந்த ஐ இருக்குங்களா அவன்கிட்ட உள்ள ஐ, அதை நம்ம எடுத்துலாம். அடைச்ச ஜஸ்ட் மிஸ்ட்டுங்க, இல்லாட்டி வந்து அவனை போட்டு ஈஸியாக சாவடிச்சிடலாம். இன்னொரு நாள் மாட்டாமே போயிட போகிறான் கண்டிப்பாக, அடுத்த நாள் வச்சு அவனை செய்கிறோம், போட்டு பொழக்குறோம், அவனை போட்டு என்டர் மேனை போட்டு பொழக்குறோம். அடுத்த வட்டி நம்ம மேலே வந்துட்டோம், நம்ம மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிராஸா கிராஸ் பிளாக் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம கீழே எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிட்டு கீழே வந்து ரொம்ப சூப்பராக பண்ணிட்டோம். மேலே வந்து இந்த கிராஸ் பிளாக் மட்டும் வச்சு கவர் பண்ணிட்டோன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஓரளவுக்கு ஃபுல்லாகவே முடிஞ்சிடும். ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இவன் ட்ரேடர் ஒருத்தருக்கான், அவன் நம்ம இடத்துல டிஸ்டர்ப் பண்ணிட்டே அவனை போட்டு பழக்கணும்ட்டு. யாரா 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 அவன்டி, யாரா அவன்டி, யாரா இவனுங்க, அட்டோ பாவிலாம் இடத்த காலி பண்ணிட்டாங்க. அச்சோ அச்சோ, இடத்த ஃபுல்லாக காலி பண்ணிட்டான், நாசம் பண்ணிட்டான். இந்த க்ரீப்பர் பையன் வேற பொருத்தவன் கிடையாது, க்ரீப்பர் தான். ஓகே நம்ம இங்கே கிராஸ் பிளாக் வச்சிடலாம். நம்ம வந்து இங்கே ஃபுல்லாடி யாரா நீங்க அடி, அந்தானா போங்கடா, நீங்கள் வேற என்ன உயிரை வாங்குறீங்க, டே நவுந்து போங்கடா, நவுந்து போகும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, மாட்டிக்கிட்டானா அந்த இடத்துல வந்து. டே நீங்கள் வேற வழியே இல்லைடா, உங்களுக்கு மாட்டிக்கிறது ஒரு இடமே இல்லையடா, உங்களுக்கு இங்கே தான் வந்து மாட்டிக்கணுமாடா நீங்க, அடா பிக்காளி பசங்களா. ஐயோயோ, சார்ஜ் 5 தான் இருக்குது, 5 தான் இருக்குது சார்ஜு. அதுக்குள்ளே நாம் எப்படியாவது ரெக்கார்டிங் முடிச்சாகணும் தம்பி. டேய் அந்தானா போடா, டேய் செல்லு சுவிட்சா போயிட்டு, அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது தம்பி. டே மேலோட தம்பி, தம்பி கரண்ட் வரடா எங்கள் வீட்டில். சுச்சுவேஷன் தெரியாமல் நம்ம வந்து பாடா படுத்தி எடுக்கிறானே இவனுங்க வந்து. டேய் அந்தானா போங்கடா, ஏன்டா இங்கே வந்து உயிரை வாங்குறீங்க, லாஸ்ட் நேரம்டா, 5 நிமிஷம் இருக்குடா, 5 செகண்ட் தான்டா, அந்தானா போடா தம்பி, டேய் முடிஞ்சுட்டா வேலை தம்பி, மூக்கா அந்தானா போடா. நம்மளையே குறுக்குறுன்னு பார்க்குறான், பட் நவுற மாட்டுறான் அந்த இடத்த விட்டு. டவுந்து போடா தம்பி, அவனாச்சும் க்ரீப்பர் க்ரீப்பர் வந்துட போகிறான்டா, அந்தானா போடா. டே அட்டோ அப்பாவி சொல்லி வாய முடியல, மொத்தமாக காலி பண்ணிட்டானோ இடத்த, அட்டோ அப்பாவி நாசம் பண்ணிட்டானுங்க. ஐயோ ஐயோ, மறுபடி கஷ்டப்பட்டு கட்டினேன், ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டினேன். டேய் உன்னை விட மாட்டேனா ட்ரேடரு, அட பாவி, டே என்ன இப்படி பண்ணிட்ட, ஒரு நவுற சொன்னதுக்கே பார்த்து ஹெல்த்தை டேமேஜ் பண்ணிட்டான். லாஸ்ட்டு அந்த ஒரு 1.5 ஹெல்த் தான் இருக்குது, அதில் தான் உயிரை பிடிச்சிக்கிட்டு நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். மறக்காமல் பார்த்துங்க மக்களே, கஷ்டத்தை புரிஞ்சிங்க. இந்த ட்ரேடர் இருக்கானே பாருங்க, நல்ல வேலை நம்மளோட பிஸ்டனுக்கு ஒன்றும் ஆகலை, பிஸ்டனுக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம், அங்கேயே மட்டை பண்ணியிருப்போனேன் அந்த ட்ரேடரு. அந்த குதிரை எல்லாத்தையும் நான் ஈவி இறக்கமே பார்க்காம போட்டு கொண்டுருப்பேன். பட் அப்படி எதுவும் நடக்கலை, நடக்காத வரைக்கும் சந்தோஷம்தான். நம்ம அடுத்த வேலை பார்க்கணும், சார்ஜ் வேறு ரொம்ப நாளுக்கு வந்துட்டு. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் தலகாலே புரியாமல் நான் எல்லாத்தையுமே சரி பண்ணேன். சரி பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கதவையும் சேர்த்து வச்சு மூடிட்டேங்க.
இப்போ வந்து கதவை வந்து ஃபுல்லாக உடச்சி விட்டுட்டுருக்கேன். ஓகேங்களா, வீடியோ பிடிச்சினா மறக்காமல் ஒரே லைக் பட்டன் அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்தேன். வீடியோ இது வரைக்கும் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து நம்மளோட சேனலுக்கு உங்கள் ஆதரவு மட்டும் தெரிவிச்சுட்டே இருக்கீங்க. அது போதும் எனக்கு. பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒட்டு மொத்தம் வேலையெல்லாம் முடிச்சுட்டுங்க, எல்லா வேலையுமே முடிஞ்சிட்டு கிட்டத்தட்ட. வந்து இந்த க்ரீப்பர் மட்டும் பையன் மட்டும் வராமல் இருந்தாலும் வச்சிங்களேன், ஓரளவுக்கு சமாளிச்சிருப்பேங்க. என் வீடியோ எப்போயே முடிஞ்சிருக்கும். இந்த பைத்தியக்கார பசங்களாம் வந்துட்டு என்ன பண்ணுறது, சூப்பராக ஒர்க் ஆகுது, செம்மையாக ஒர்க் ஆகுது. ஓகே, ஒர்க் ஆகலாம் மறக்காமல் வந்து லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. மறுபடியும் வேலை வச்சுட்டானுங்க. இதை ஃபுல்லாத்தையும் நான் சரி பண்ணுவோம். இருட்டாக வேறு ஆகிட்டுருக்கேன். இருட்டாச்சுன்னா மறுபடியும் வந்து ஸ்கெல்டன் வந்துடுவோம், ஸ்கெல்டன் ஜோம்பி வந்துடணும். அப்போ நான் வந்து சிக்கலாப்பிடும் சொல்லி வாயமுடில, அதுக்குள்ளே வந்துட்டானு பாருங்க. ஜோம்பி வந்துட்டாங்க, அதுக்குள்ளே ஒருத்தன் வந்துட்டான். வீட்டுக்கு ஓரா தம்பி, ஓரா தம்பி, தண்டிப்படா தண்டிப்படா, இத்தனை ஜோம்பி வரட்டா தம்பி, போடா தம்பி. இப்போ தான் அவன் ஃப்ரெண்டு க்ரீப்பர் வந்தான், அவன்கிட்ட அடிப்பட்டான், ஓன்ட்டெல்லாம் அடிபட மாட்டேன். ஓரா தம்பி, ஓரா தம்பி, ஓரா தம்பி, வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஓரா கதை சாத்து, கதை சாத்து. அப்படியே ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுரும், தூக்கத்தை போட்டு அப்படியே அப்படியே காலைல எழுந்துச்சி உங்களை வீட்டை காட்டிடுவோம், நம்ம வீட்டையும் நம்மளோட பேஸ்மெண்ட்டையும் காட்டிடுவோம் பாருங்க. சும்மா ரணக்கலமாக இருக்கும். அப்படியே வந்தாச்சு காய்ஸ், ஒரு வழியாக தூங்கி எழுந்திரிச்சு வந்துட்டேன். இவங்க இன்னும் போலியா, அந்த பசங்க, இந்த பசங்க மேலே தான் அழைஞ்சிட்டு வேணும் போலக்கு. நம்ம டேரெக்டாக அப்படியே கீழே போயிடலாம். எவனோ கதை ஓப்பன்லேயே வச்சுருவானே. ஓகே, பார்த்தீங்கன்னா கதை ஓப்பன்லேயே தெரியும். இப்போ தான் நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணி உள்ளரா போகலாமா? உள்ளரா போய் பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு லிவர் வச்சுருப்பேன். இது வந்து நம்ம இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு லிவர் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இடம் ரொம்ப பெருசாக லார்ஜாக இருக்கா, லார்ஜாக அழகாக வச்சுருப்பேன். நான் இப்போ தான் பண்ணியிருக்கேன், இன்னும் ஃபுல்லாக முடிக்கல. அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போதைக்கு இதை மட்டும் பாருங்கள், நல்லா இருந்தால் சொல்லுங்கள் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் கைஸ், பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. நிறைய விஷயம் வந்து நிறைய மாற்றலாம் அந்த இடத்துல வந்து, எக்கச்சக்கமாக மாற்றலாம். இன்னும் மாற்றுறதுக்கு டைம் தேவைப்படுது. வீடியோ பிடிச்சினா மறக்காமல் ஒரே லைக் கொடுத்துருங்க, அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட சேனலை எப்போதுமே சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. முடிஞ்சால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி அப்படியே கூட சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னால் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் காய்ஸ். நம்ம வந்து அடுத்த வீடியோனா ஜங்கிள் போகணும், ஜங்கிள் டெம்பிளாக அந்த இடத்துல தான் போக போகிறோம். மறக்காமல் வந்து பாருங்கள். சி யூ தென், பை பாய் காய்ஸ்.